முஸ்லீம் என்பதற்காக கற்பிணி தாயை ஏற்ற மறுத்த ஆட்டோ சாரதி. வாருங்கள், இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்ப்போம். முஸ்லீம் வீடுகளில் பாதுகாப்பு படையினர் தேடுதலின் போது அரபு எழுத்துக்கள், குர்ஆன் சீடிகள், சிறு பிள்ளைகள் பாலர் பாடசாலைகளை கற்கும் கசீதா சீடிகள் வைத்துக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தேடுதலுக்கு வரும் பாதுகாப்பு படையினருக்கு அரபு எழுத்துக்கும் குர்ஆன் வசனத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் உள்ளது. அவர்களுக்கு அதனை விளங்கப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. பெண்கள் சாதாரணமாக தலையை மூடி கடைகள், போக்குவரத்துகள், வாகனங்கள், பாடசாலைகள், வைத்தியசாலைகள், அரச நிறுவனங்கள், அரசு அதிபர்கள் காரியாலயங்கள் பாதைகளில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அண்மையில் எனக்கு தெரிந்த ஒரு பெண் கர்ப்பிணி, அவர் வாகன வசதி இல்லாத இடத்தில் வாழ்ந்து வந்துள்ளார். அவர் பிரசவ நோயினால் பாதிக்கப்பட்டு முச்சக்கர வண்டி பலவற்றுக்கு அழைத்து முஸ்லீம் என்றவுடன் அவர்கள் ஏற்றவில்லை. அவர் ஒரு மாதிரியாக வேறு விதமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குருநாகல், கம்பகா, புத்தளம் ஆகிய முஸ்லீம் பிரதேசங்களில் திட்டமிட்டு பல கோடிக்கணக்கான முஸ்லீம்களது சொத்துக்கள், உடைமைகள், பள்ளிவாசல்கள், குர்ஆன் பாடசாலைகள், பாதுகாப்பு படையினர் ஊரடங்கு அமலில் இருந்தும் சொத்துக்கள் சீதமாக்கப்பட்டு பற்ற வைக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளன. முஸ்லீம் ஆசிரியர்கள், மாணவிகள் தலையை மூடி பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தனியார் கம்பெனிகள், ஹோட்டல்கள், பேக்டரிகள், நூற்றுக்கணக்கான முஸ்லீம் வாலிபர்கள், யுவதிகள் தொழிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். முஸ்லீம் பெண்கள், ஆண்கள் அரச அலுவலகங்களுக்கு சென்றது நமது அன்றாட அலுவல்களை நிவர்த்தி செய்ய முடியாமல் இருக்கின்றது. நடைபாதை வியாபாரிகள், வாரந்த சந்தைகளில் ஊர்களுக்கு நடந்து சென்றும் சிறு வியாபாரிகள் தமது வியாபாரங்களை செய்ய முடியாத நிலை. முஸ்லீம் கடைகள், ஹோட்டல்கள், பொருட்கள் கொள்வனவு செய்ய வேண்டாம் என பிரச்சாரமும் நடக்கின்றது. சிங்களவரது கட்டடங்கள் வீடுகளில் வாடகைக்கு இருந்தால் அந்த கட்டடத்திலிருந்து எழும்புமாறு வற்புறுத்தப்பட்டு வருகின்றனர். மினுவான்கொடை நகரில் கடைகள் இடித்து அடுத்த நாளே மினுவான்கொடை நகரசபை இந்த கடைகள் நகரசபைக்கு சொந்தமானது, இந்த பிரதேசத்துக்கு செல்வது தடை என விளம்பர பலகையும் நாட்டப்பட்டுள்ளது. முஸ்லீம்கள் சீடி ஒன்று வைத்திருந்தால் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை, ஆனால் மினுவான்கொடையில் கடைகள் அழித்தவர்கள் 32 பேரும் 3 நாட்களின் பின்னர் விடுதலை. வங்கிகளில் வீடுகளில் வியாபார நோக்கத்துக்காக பணங்கள், நகைகள் வைத்திருந்தால் அது பற்றி கேள்வி. மொத்தத்தில் அவசரகால சட்டத்தினால், முஸ்லீம்கள் தடுத்து வைத்து விசாரணைகள் போன்ற பிரச்சனைகளினால் முஸ்லீம் சமூகம் மிகவும் அச்சத்தில் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.